அனைத்து தமிழ்ஞ்சங்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முருகேசன், கட்டுமான பொறியாளர். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம். ஒரு வீடு கட்டுற கிளைண்ட்டாக வந்து நான் சொல்கிறேன், நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். நம்ம வீட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு இன்ஜினியரை வச்சு தான் வீடு கட்டணுமா, இல்லை வந்து ஒரு இன்ஜினியர் எந்த வகையில் நம்ம வீடு கட்டுறதுக்கு பயன்படுத்திக்கலாம், அப்படி பயன்படுத்துறதால நம்மளுக்கு என்ன பயன் கிடைக்க போகுது, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா. ஒரு மூணு பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். ஒரு இன்ஜினியரை வந்து ஒரு மூணு வகையில் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது, உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்தது. நீங்கள் வந்து ஆனால் கண்டிப்பாக ஒரு மூணு வகையில் வந்து உங்கள் கட்டுமானத்துக்கு வந்து ஒரு பொறியாளரை நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது அந்த வீடு வந்து கண்டிப்பாக ஒரு தரமாகவும் சிறப்பாகவும் அழகாகவும் கட்டமைக்க முடியும். அந்த விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ள தகவல் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம், ஒரு இன்ஜினியரை தான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதில் வந்து மூணு வகையை நான் பிரிக்கிறேன்னு சொன்னதில் முதல் வகை வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் கான்ட்ராக்ட். நம்மக்கிட்ட வந்து நம்ம வந்து வேலையில் இருக்கோம், நம்மக்கிட்ட வந்து டைம் கிடையாது, அது மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் பற்றி அந்தளவுக்கு சரியான புரிதல் கிடையாது. அது என்ன விலை போகுது, எங்கே கிடைக்கணுள்ளதா, என்ன மாதிரியான பொருளை வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எதுவும் தெரியாது. அது மாதிரி மேன் பவரும் நம்மக்கிட்ட கிடையாது. அப்படிங்கிறப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு வேணும், இத்தனை லட்சத்தில் பட்ஜெட் வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல இன்ஜினியரை செலக்ட் பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ரேட்டு பேசிக்கிறோம், ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த ரேட்டு, இது இது எக்ஸ்ட்ரா வருது, இந்தந்த இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்தந்த ஸ்டேஜில் நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லி பேசிவிட்டு பணத்தை மட்டும் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மெட்டீரியல் மேன் பவர் ரெண்டையும் வச்சு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற பணத்துக்கு பொறுத்து ஒரு ஸ்டேஜாக முடித்து கீ வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. வீடு வந்து நீங்கள் நினச்ச மாதிரி பக்காவாக தரமாகவும் இருக்கும், நல்ல குவாலிட்டி ப்ளஸ்ஸு பார்க்குறதுக்கு நீட்டாகவும் எலிவிஷன் பக்காவாக பண்ணி உங்கள் கையில் கொடுக்குறாங்க. இது வந்து முதல் வகை. ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து நிறைய டைம் இருக்குது, என்னால் வந்து மெட்டீரியல் வந்து நீங்கள் சொல்கிறத வாங்கி கொடுத்துட முடியும். ஏன்னா வச்சுங்களேன், மெட்டீரியல் வந்து வாங்கி கொடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் வந்து டோட்டலில் பண்ணும்போது இந்தந்த பொருள் நம்ம இந்தந்த விலைக்கு தான் போடுவோன்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து போகிறீங்க, டைல்ஸ் தான் போடணுன்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, திடீர்னு கிரானைட் போடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க, கான்ட்ராக்ட்லனால் அது என்ன வருது எவ்வளோ வருது எல்லாம் பார்க்கணும். இதனால் அவங்க வந்து இதுக்கு வந்து லேபரில் என்ன வித்தியாசம் வருது அதை மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து ரொம்ப தரமானது, அது மாதிரி வந்து போட்டு நம்ம போட்டுக்கலாம். எப்படி சொல்ல வரேன்னு வச்சுக்கலாம், நீங்கள் வந்து இப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டரில் அவங்க பண்ணுறாங்கன்னா இந்தந்த பொருள் தான் போடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று விலை கொடுத்துனா கூட்டிக்கலாம், இல்லை குறைச்சிக்கலாம். இப்போ ரிவர்ஸ் சென்டர்னு பேசியிருப்பாங்க, இல்லை எம் சென்டர்னு பேசியிருப்பாங்க. ஒரு வேளை ரிவர்ஸ் சென்டர் உங்களுக்கு வந்து குறைவாக கிடைக்கலாம் திடீர்னு, உடனே நீங்கள் ரிவர்ஸ் சென்டர் போட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து விஷயங்கள், ஒரு பொருளை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் ஒரு லேபர் கான்ட்ராக்ட் அப்படின்னாக்கா. அது லேபர் கான்ட்ராக்ட் எப்படி சொல்கிறேனாக்கா, ஒருத்தருக்கு கீழே கொடுத்துடணும் எல்லாத்தையுமே. என்ன சொல்லுவார்னா, ஒரு பில்டிங்க்கு தேவையான எர்த் ஒர்க்லேருந்து ஆரம்பித்து எர்த் ஒர்க்கு, கம்பி கட்டுறது, கொத்தனார் வேலை, பூச்சி வேலை, பெயிண்டர் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, ப்ளம்பர் வேலை, ஆசாரி வேலை, டைல்ஸுக்காரங்க வேலை, எல்லா வேலையும் சேர்த்து மொத்தமாக உங்கள் வீட்டுக்கு என்னென்ன வேலை இருக்கோ எல்லா லேபருமே ஒரு இன்ஜினியருக்கு கீழே அவங்கக்கிட்ட டோட்டலாக பேசி விட்டணும். பொதுவாக வந்து இந்த கொத்தனார் சென்ட்ரிங் மட்டும் பேசி வர மாதிரி பேசாமல் டோட்டல் லேபரும் எல்லா லேபருமே பேசி அவங்கள்ட்ட விட்டணும். எல்லா ஏ டு செட் பொருளையும் வீட்டுக்காரங்க வாங்கி கொடுத்துணும். ஏ டு செட் லேபர் இவங்க செஞ்சு கொடுத்துணும். அதுலேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் படி ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் போட்டுட்டு செய்யலாம். இல்லை முன்கூட்டியே நான் இந்த ஃபினிஷிங் தான் பண்ண போகிறேன், எனக்கு கிரானிக் தான் வேணும், இந்த மாதிரி வந்து ஃபினிஷிங் தான் வேணும், இந்த மாதிரி எலிவிஷன் வேணும், இந்த இடத்துல இந்த மாதிரி ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே, அதாவது ஒரு காமனாக ஒரு விஷயமா பேசாமல் உங்கள் வீட்டுக்கு என்ன தேவை முன்கூட்டியே முடிவு பண்ணி இது தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு அதுக்கான அறுதிட்டு ஒரு லேபரை பேசி இவ்வளோ சோ அண்ட் சோ அமௌண்ட், இந்தந்த ஸ்டேஜிக்கு இவ்வளோ அமௌண்ட் தரேன் அப்படின்னு பேசிக்கிட்டு நீங்கள் வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது அதுவும் வந்து திருப்பிக்கிறமாக முடியும், பக்கவாக இருக்கும். இன்னொரு முறை என்னென்னக்கா, உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களே இப்போ நம்ம ஊர்லலாம் உள்ளூர்லேயே கொத்தனார் இருப்பாங்க, மாமன் மச்சானாக இருப்பாங்க, சொந்தக்காரனாக இருப்பாங்க, அண்ணன் தம்பி இப்படி கூட இருப்பாங்க, நம்மக்கிட்ட எலக்ட்ரிஷியன் இருப்பாங்க, பெயிண்டர் இருப்பாங்க, அவங்களே நான் வந்து உங்களுக்கு வந்து சீப்பாக பண்ணித்தரேன், ரேட்டெலாம் ஒரு கணக்கு இல்லாமல் பண்ணித்தரேன் அப்படின்னு கூட உங்கள்கிட்ட ஏதாவது கமிட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, பொருள் கூட நீங்கள் வாங்கிக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து இந்தந்த வேலை இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியாது, இந்த வேலை இப்படி தான் செய்யணுமா அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க அப்படின்னு வச்சுங்க, அதில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மேலே ஒரு சூப்பர்வைசர் வந்து இல்லை, அவங்கள வந்து இதை இப்படி தான் செய்யணும்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறதுக்கு ஒரு மேற்பார்வையில் ஆள் இல்லை அப்படின்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதே வந்து அவங்கள வந்து இந்த வேலை இப்படி தான்ப்பா செய்யணும், இந்த வேலையில் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது இந்த மாதிரி கட்டமைக்கணும், இந்த கம்பி இப்படி கட்டணும், இத்தனை இஞ்சி கொண்டு போடணும், ஊக்கு இப்படி போடணும், பீமில் இந்த எக்ஸ்ட்ரா ராடு வருது, இந்த மாதிரி செய்யணும், டிசைன் பண்ணி கொடுக்கணும்.
இல்லை நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே 10-15 வருஷம் நல்லா பண்ணுறவங்க இருப்பாங்க. இருந்தாலும் வந்து உங்கள் பில்டிங்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். இதை நம்ம வந்து எல்லா இதுலேயும் நம்ம சொல்கிறோம். ஒரு வீட்டுக்கு போகிற மாதிரி என்ன கம்பி இன்னொரு வீட்டுக்கும் போட முடியாது. அந்த பில்டிங்க்கு என்ன தான் டிசைன் பண்ணி தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது டிசைன் ஃபேக்டர் கண்டிப்பாக வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க 10 பில்டிங் பண்ணியிருந்தாலும் 10லையும் இருக்கிறத விட இன்னொரு பில்டிங்கில் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்குமே வித்தியாசம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு இன்ஜினியர்கிட்ட வந்து கன்சல்டிங் வாங்கிக்கணும். என்னென்னாக்கா உங்களுக்கு பிளானு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போடணும். முதல்ல நீங்கள் வாஸ்துப்படி பிறந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு பிளான் பக்காவாக போட்டுக்கணும். அந்த பிளானுக்கு ஸ்ட்ரக்சரில் எலிவேஷன் ட்ராயிங் போட்டுக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவைப்பட மற்ற சேஃப்டி டேங்க் எங்கே வருது, அது எப்படி டிசைன் பண்ணணும், காம்பவுண்ட் வால் என்ன வருது, அதுக்கு என்ன மாதிரியான பொருள் பண்ணணும், எலிவேஷன் எப்படி வருது, எல்லா டீட்டெயிலும் இது பண்ணிக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கோத்ரூவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் என் பில்டிங் முடிகிற வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கன்சல்டிங் கொடுங்க. இப்போ கட்டுவில் கட்டுறாங்கன்னா ஒரு விசிட் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி கட்ட சொல்லுங்கள், இது தப்பு இருந்ததுன்னா இது பண்ணுங்கள். அது மாதிரி ஆன்கோயிங் நடந்துகிட்டு இருக்கும்போதே நிறைய மாற்றங்கள் நம்ம எடுப்போம். ஒரு பிளான் போட்டிருப்போம், ஒரு டோர் மாற்றி வைப்போம், வேறு இடத்துல விண்டோ மாற்றி வைப்போம், இல்லை பெருசாக வைப்போம், சின்னதாக வைப்போம், கேன்சல் பண்ணுவோம், உயரத்தை ஏற்றுவோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க இது வச்சா நல்லாயிருக்கும், இது வச்சா நல்லா இருக்காது, இந்த மாதிரியான ஐடியாஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி எந்தெந்த பொருள் போடுறோம் அவங்கள்ட்ட ஐடியா கேட்டுக்கலாம். இந்த மாதிரி பொருள் நான் போடலான்ட்ருக்கேன், தரம் தரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து போடலாமா, இது வந்து எந்த மாதிரி பட்ஜெட் கொண்டு போவோம், எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை கேட்டுக்கிட்டு அவங்களுடைய மேற்பார்வையில் அந்த வேலையை செய்யும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து திருப்பி வர முடியும். நல்லா சூப்பராக செய்கிறவங்க தான், அதில் குறை சொல்ல. இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வேலை இப்படி தான் செய்யணும்னு சொல்லி சொல்கிறதுக்கும் அவங்க செய்கிறது சரியாக இருக்கா அதில் தவறு இருந்தால் திருத்திக்க வைக்கிறதுக்கும் ஒரு சூப்பர்வைசர் ஒரு இன்ஜினியர் கண்டிப்பாக வேணும். அதை வந்து கன்சல்டிங் முறையில் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. அதை வந்து நீங்கள் இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க சைட்டுக்கு வந்தும் பார்த்துட்டு போவாங்க, அதுக்கும் ஒரு சில சார்ஜஸ் இருக்கும், அது பெரிய அளவில் கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது அந்த இன்ஜினியரை வந்து பார்த்துட்டு போகும்போதே உங்கள் பில்டிங் நல்லா தரமாக போய். இந்த மாதிரி மூணு வகையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ஜினியரை கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அப்படி செய்யாமல் செஞ்ச வீட்டுக்காரங்க இருந்தாங்கன்னா பாருங்கள், 90% மேலே கண்டிப்பாக திருப்தி இல்லாமல் தான் கண்டிப்பாக ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஏதோ ஒன்று ரெண்டு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு பக்கத்தில் பண்ணி அதுலேயும் நிறையா ஸ்ட்ரகிள் அவங்க வந்து அனுபவிச்சிருப்பாங்க, கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அவங்களே சொல்லுவாங்க, இல்லை நம்ம வந்து ஒரு இன்ஜினியர் வச்சு செய்யும்போது இருக்கிறத விட இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சுங்கிற மாதிரியான ஒரு ஃபீட்பேக் கண்டிப்பாக தருவாங்க. நான் வந்து நிறைய பேர் கேட்டிருக்கேன். இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரை வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய வீடு பல லட்சம் போடுறீங்க, 4 தலைமுறைக்கு அந்த வீட்டை பரிசீலிக்க போகிறீங்க, அது வந்து ஒரு தலைமுறையுடைய உழைப்பு அப்படிங்கிறப்ப வந்து அந்த வீட்டில் நீங்கள் பணத்தை போட போகிறீங்க. அந்த பணத்துக்குன்னு ஒரு ஒர்த் இருக்குது, அந்த பணத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அந்த பணத்தை வந்து முறையாக செலவு பண்ணணும், முறையான பொருட்களை வந்து பண்ணணும். நீங்கள் தரமான பொருள் வாங்கி கொடுத்தாலும் அதை வந்து தரமான முறையில் வந்து கட்டமைக்கணும். அப்படி நீங்கள் கட்டமைக்க தவறிட்டிங்கன்னா நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வேஸ்ட் ஆகிரும் இல்லையா. அதனால் வந்து ஒரு தரமான ஒரு இன்ஜினியரோடைய மேற்பார்வையிலாவது அட்லீஸ்ட்டு நீங்கள் வந்து டோட்டல் தரல லேபர் தரலனாலும் ஒரு மேற்பார்வைக்காவது ஒரு இன்ஜினியரை கன்சல்டிங் பண்ணி செய்கிறது தான் சரியான வழிமுறையாக இருக்கும். அப்படி பண்ணும்போது உங்கள் வீடு கண்டிப்பாக திருப்தி அமையும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, கண்டிப்பாக வந்து நல்ல சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இதில் வந்து இன்ஜினியர் எப்படி செலக்ட் பண்ணுங்கிறதுக்கெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்து அந்த மாதிரி இன்ஜினியர் செலக்ட் பண்ணி கொடுங்க. நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியில்லாத ஆள்கிட்ட ஒப்படைச்சிடாதீங்க. எல்லா இதுலேயுமே சரியில்லாமல் ஆளுங்களும் இருப்பாங்க, சரியான ஆளுங்களும் இருப்பாங்க. அதை வந்து தேர்ந்தெடுக்கிறது நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால் வந்து சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து சரியான இன்ஜினியர் கையில் கொடுத்து இந்த 3 வகையில் ஏதோ ஒரு வகையில் இன்ஜினியர் பயன்படுத்துங்க. உங்கள் வீடை வந்து தரமாக கட்டுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். அடுத்த மாதம் June 4 ஒரு வாஸ்து நாள் இருக்குது. இந்த கொரோனா லாக்டவுன் எப்படி போகும் அப்படின்னு தெரியாது. அப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா பூஜை போடுறவங்க பூஜை போட்டு வேலை ஆரம்பித்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் ரெடி பண்ணுறது நல்லது. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணியிருக்கேன். மீண்டும் இதே மாதிரி நல்ல வீடியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.